Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைராம் என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து நாம் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நம்மளுடைய சந்தோஷமும் நிம்மதியும் தடைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கும். உங்களுடைய கடமையையும் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. சயப்பாக்கிட்ட இருக்கக்கூடிய பிரார்த்தனையையும் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்கள் மனசில் என்றைக்கோ எப்பையோ எது குறைஞ்சாலும், உங்கள் சொத்து பத்து குறைஞ்சாலும், உங்கள் உறவுகள் இல்லைனாலும், ஆனால் நம்பிக்கை மட்டும் இழந்துட்டீங்கன்னா உங்களால் அதில் இருந்து மீண்டு வரவே முடியாது. பல பேரோட வாழ்க்கை ரொம்ப மோசமான பாதத்தில் போயிட்டுருக்கு. அவங்க அவங்களாகவே இல்லை. நான் சிலர்கிட்ட பேசும்போது அவங்கள எப்படி ஒரு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அலட்சியப்படுத்திக்கிறாங்க. எப்படி ஒரு சாதாரண உடம்பில் நோய்கள் வந்த உடனே அதை நம்மளை தீர்க்காமல் அதை பெருசை பண்ணிட்டோமோ, அதே மாதிரி தான் மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் சரிப்படுத்தாமல் அதை அப்படியே அலட்சியப்படுத்தி அதை அப்படியே விட்டுட்டு அது பெரிய அளவில் பூதாகாரமாக வந்து நிற்குது. ஸோ அலட்சியப்படுத்த நம்ம வாழ்க்கை உயர்வு நிலையை அடையல. வாழ்க்கையில் நிறைய பாடங்களை நம்ம அன்பே சாயில் பார்க்குறோம். பல பேரோட அனுபவங்கள் பாடங்களாக இருக்குது. இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இருந்து மேலே நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சயப்பாவும் தயாராக இருக்காரு உங்களை காப்பாற்ற. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு சின்ன வழியை நம்ம சரி பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா பெரிய வழியை யாராலையும் சரி பண்ண முடியாத நிலைக்கு நாம் வச்சுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள், ஏன் இது ஒரு தொடர் கதையாக இருக்குது? இது நம்ம வந்து ஒரு சம்பரம் சிம்பிளாக கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, இந்த கர்மாக்கள் எப்படி வந்தது? மற்றவங்க செஞ்ச பாவம் யாராவது நமக்கு தானமாக கொடுத்துட்டாங்களா? நீங்கள் விதைச்ச வினை வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த கர்மானு ஒரு காரணத்தை சொன்னாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண செயல்களுக்கு உண்டான தண்டனை தான் அனுபவிச்சிட்ருக்கோம். அப்போ இந்த தொடர் துன்பங்கள் ஏன் வருதுன்னா நீங்கள் முதல் பிரச்சனையை நீங்கள் சரியாக சால்வ் பண்ணவே இல்லை. அதை அலட்சியப்படுத்துனீங்க, அதை பார்த்து பயந்தீங்களோ இல்லை அலட்சியப்படுத்துனீங்களோ. ஃபஸ்ட்டு அலட்சியப்படுத்துகிறோம், அப்புறம் பயப்படுறோம்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது, நானும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற ஒரு அலட்சியம்தான் எல்லாத்துக்கும் இங்கே பெரிய காரணமாக வந்து அமையுது நான் நினைக்கிறேன். அது அலட்சியப்படுத்தின உடனே ரொம்ப சின்னதாக இருக்குது. அது போக போக நமக்கு தொல்லை பண்ணும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அது இன்னும் பெருசாக வளர்ந்துடுது.
பெருசாக வளர்ந்தவொடனே அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ முன்னாடி என்ன இருந்தோம், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அலசி ஆராய்ச்சி பண்ணி யோசிக்கிறதுக்குள்ளே அது பெருசாக போயிடுச்சு, பெரிய ஒரு பூதாகரமாக போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இருக்கிற எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் பழைய பிரச்சனைகளை பார்த்து 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 பயந்து, இதுக்கு என்ன வழி, இதுக்கு எங்கே தீர்வுகள் கிடைக்கும்னு கோயிலுக்காக போகிறோம், குளத்துக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் கிட்டலாம் போய் கேட்குறோம், உதவி கேட்குறோம், எல்லாமே நமக்கு சொதுப்புது. சரி, அது அப்படி தான் இருக்குதுன்னா இன்னொன்று, நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் பார்க்காம எந்த கடமையும் செய்யாமல் அந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அதை பற்றியே நினைக்கிறீங்க. ஸோ அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலை, அதன் மூலமாக மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை முளைக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் என்னென்னு தெரியல, தொடர்ந்து பிரச்சனைகள் வருது, இங்கே பாருங்கள் இது முடிஞ்சு அது வந்துடுச்சு, அது முடியறதுக்குள்ளே அது வந்துடுச்சு அப்படின்வாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் எதையும் சரியாக தீர்வுகள் கொடுக்காம, அதை பற்றி யோசிக்காமல், அதை ஆரம்பத்திலே அதை அடக்கி வைக்காமல், இல்லை அதை அழிக்காமல் விட்டதால் வந்த வினை. சரி, பெரிய 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 ஹை பட்ஜெட்லலாம் சில கான்செப்ட் சொல்லுவாங்க, எதிரிகளை உடனே அழிச்சிடணும், எதிரிகளை வளர விட்டா தப்பு அப்படின்ற மாதிரி. இங்கே எதிரிகள் அப்படின்றத பிரச்சனைகள் தான், எண்ணங்கள் தான் எதிரிகள், மோசமான எண்ணங்கள் தான் எதிரிகள். நான் மனுஷங்களை எண்ணுக்கும் எப்பயும் குறை சொல்லவே மாட்டேன். நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உருவம் தான் மனுஷன். நல்லா பாருங்கள், தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் கூட சேருவான், சாமி கும்பிட்றவன் சாமி கும்பிட்றவனை நோக்கி போவான், நல்லதை பண்ணுறவன் நல்லவனோட சாயலில் இருப்பான், கெட்டது பண்ணுறவன் கெட்டவனோட சாயலாக இருப்பான். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம மனசில் எழுந்த எண்ணங்கள். ஸோ எண்ணங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உருவங்களாக இங்கே நிற்குது. அப்போது போன ஜென்மத்தில் நாம் விதைச்ச வினை இன்றைக்கி யார் யார் எந்தெந்த மக்கள் கூட இருக்கணும் வாழணும் அப்படின்னு பிரபஞ்சம் தீர்மானிக்குது. அந்த தீர்மானத்தின் படி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்பயும் நீங்கள் நீங்களாக வாழலை, கடவுள் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இது நல்லதா கெட்டதான்றதை எப்படி நாம் முடிவு பண்ணுறோம், எதை வச்சு நாம் முடிவு பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறதால மட்டும் நாம் முடிவு பண்ணுறது இல்லை. சந்தோஷன்றது எப்படி, அது மன நிறைவளிக்கிறதா, இல்லை மனசில் பல விதமான மோசமான எண்ணங்களை விதைச்சி அது மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா, இதில் பல விதமான விஷயங்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்குது. சில பேருக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல, தனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குதோ அது மற்றவங்களுக்கு அழிவை தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒருத்தவங்களோட அழிவு தந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆனால் அது மூலமாக தான் எனக்கு சந்தோஷம் வருதுன்னு இதை சந்தோஷம் நினைக்கிறதா, இல்லை நானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதை பண்ணணுன்றது சந்தோஷமா, ரெண்டில் எது? நான் பல பேர்கிட்ட பேசுகிறேன், அவங்க பேசும்போது நான் சந்தோஷமாக இருக்கணுங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறது தப்பா, சரி மற்றவன் பாதிக்கப்படுறானே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது அவனுடைய அப்பாவும். நம்மளுடைய செயல் ஒருத்தவனுக்கு மோசத்தை விளைவிச்சதுன்னா அதை நாம தான் அந்த பலனை பிற்காலத்தில் அனுபவிப்போம். இது நிறைய பேருக்கு தெரிய வருது இல்லை, என்னமோ நினைக்கிறாங்க எல்லாரும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அடுத்த வாழ்க்கை இல்லை, ஸோ இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக நினைக்கிறாங்க. பெரிய அறிவாளிகள், பெரிய புத்திசாலிகள், இவங்களுக்கு என்ன நினப்புன்னா, இந்த ஜென்மத்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன், என்னை யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது,
இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சும் நேற்று இருந்ததை வச்சும் சொல்கிறாங்க. ஆனால் நாளை அப்படின்றது இறைவன் காட்டக்கூடிய பாதை. இறைவனுக்கு தான் தெரியும் உங்கள் தண்டனை எப்படிப்பட்டது அப்படின்னு. ஸோ நல்லவன் என்னைக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், எல்லாமே கடவுள் விட்ட வழிப்பா, சந்தோஷமாக இருக்க. திமிர் பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன் என்ன சொல்வானா, நான் என் திறமையால் வந்த கடவுளாவது ஒன்றாவது, என்னை யாராலையும் அசைக்க முடியாது, இவங்க இப்படி சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு அந்த வயோதிக காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், பட்டு வீழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஆஃப்டர் 60-70 மேலே நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, பட் இன்னும் நிறைய பல பேர் பல விதமான கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கடவுள் கொடுத்த சில தண்டனைகளை அவங்கள தாண்டி வேற யாராலையும் அதை சால்வ் பண்ணவே முடியாது. நம்ம பண்ணுற தப்புக்கு சட்டத்துக்கு பயந்து வேணா வேற ஒருத்தங்களை ஒத்துக்க வைக்கலாம் காசை கொடுத்து, ஆனால் கடவுள்கிட்ட அந்த பாட்சா பழிக்காது. இல்லை, சில விஷயங்கள் காசு கொடுக்காமலே எதையும் சரி பண்ணாமலே உங்களுக்கு தண்டனைகள் நிச்சயமாக உண்டு. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கர்மா 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 கர்மா. இப்போ ரொம்ப ரீசண்டான நல்ல வேர்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், கர்மா. கர்மா அப்படி தான் இருக்குது, எஸ் அப்படி தான் இருக்குது. சரி, இந்த கர்மாவை வர வச்சது யாரு? நல்ல செயல்களை செய்யாமல் தீய செயல்களை செய்ய சொன்னது யாரு? தீயது பண்ணாதான் உனக்கு பிடிக்குன்னு நீ பண்ண, ஆனால் இப்போ உன் நிலை அதோகதி. நீ எவ்வளவோ பாதிக்கப்பட்டு இருக்க, இந்த பாதிப்புக்கு காரணமே நீ அன்னைக்கு ஆடின ஆட்டமும் பாட்டமும் தான். உன் சந்தோஷத்துக்காக பல பேரோட வாழ்க்கைய நீ கெடுத்த, நீ வாழணுன்றதுக்காக பல பேரை ஏமாத்துன்னு நம்பிக்கை துரோகம் பண்ண, அதற்கு உரிய வழிகள் தான் இன்னைக்கு நீ இந்த தண்டனையை அனுபவிக்க போற, அனுபவிச்சுட்டு இருக்கிற, அவ்வளவுதான். அதான் பயந்து வாழணும். யாரு மனுஷனுக்கு பயந்து இல்லை, மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பயந்து வாழணும்? நம்ம எஜமானனுக்கு பயந்து வாழணும். நம்ம எஜமானன் யாரு? உலகத்தையே ஆளக்கூடியவர் தான் எஜமானன். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன் அப்படின்னா, அவர் எனக்கு எஜமானனா இருக்கலாம். அவர்கிட்ட நான் வேலை செய்கிற வரைக்கும் தான் அவர் எனக்கு எஜமானன். ஒருவேளை நான் வேற கம்பெனிக்கு போனால் பழையாள் எனக்கு எஜமானனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் முன்னாடி நான் சிரிக்கலாம், நடக்கலாம், கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். ஸோ எஜமானன் மாறிக்கிட்டே இருப்பான். ஆனால் கடவுள் இருக்கக்கூடிய எஜமானன் என்றைக்கும் மாறவே மாட்டார், அவர் தான் கடவுள். ஸோ உங்கள் வாழ்க்கை பயம் அங்கே வைக்கணும். இந்த தவறு செஞ்சா எனக்கு இந்த தண்டனை நிச்சயம் இருக்குது அப்படின்றது உங்க ரத்தத்தில் ஊறணும். என்னோட சிரிப்புக்காக ஒருத்தவனை படுகொடியில தள்ள மாட்டேன்ற நிலை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு கடவுளோட அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய கர்மாக்களும் மன்னிக்கப்படும். கர்மாக்கள் உடனே தள்ளுபடி பண்ணணும் முடியாது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நகை கடன் வாங்கினா நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்குங்க, நாங்கள் தள்ளுபடி, அப்படி கிடையாது. மன்னிக்கப்படுனா உங்கள் வழிகள் குறைக்கப்படும். கடவுளோட பார்வை இருக்கும்போது உங்களோட வழிகள் வந்து பெருசாக பாதிப்பு அடையாது, குறைக்கப்படும். உங்கள் வழிகளுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் தரப்படும். ஸோ தண்டனை அப்படி இருக்கும், வழியை ஏற்றுக்க முடியாத அளவில் தானே தண்டனை, அது கொடூர தண்டனை. இப்போ பாருங்க, முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். நம்ம ஹிந்துஸில் அதளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கல, ஏன்னா ஹிந்துக்கள் பூமி வந்து ரொம்ப சாத்விகமான பூமி.
ஆனால் இதை காரணம் வச்சுக்கிட்டு என்ன நிறைய மனிதர்கள் தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக மனுஷங்க தண்டனை கொடுக்கலனாலும் கடவுளோட தண்டனை நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. நான் 100% நம்புகிறேன், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை நிச்சயமாக இருக்குதுன்னு. அப்போ நம்ம இந்த பிரச்சனைகளை முழுகிக்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கு அந்த அறிவு வரல, நான் பண்ண தீய செயல்களால் தான் நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதில் இருந்து மாட்டாமல் இருக்கணும்னா அதற்கு உரிய தீர்வுகள் என்னன்னா, நான் என் மனசில் நல்லதை விதைக்கணும், நல்லதை செய்யணும். அதுதான் இங்க தீர்வு, வேற எந்த தீர்வும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, 100 பேருக்கு சாப்பாடு போடுப்பா, அன்னதானம் பண்ணுப்பா, அவன் புண்ணியம் போயிடும். என்ன புண்ணியம் போயிடுமா? புண்ணியம் கிடைச்சிடுமா? 100 பேருக்கு சாப்பாடு போட்டா உங்க பண்ண பாவங்கள் எல்லாமே குறைச்சிடுமா? அப்படி கிடையாது. ஒரு தடவை 100 பேருக்கு சாப்பாடை வந்து போட்டுட்டு, இந்த சாப்பாடு போட்டாச்சே என்ன பாவங்கள் குறையில, எப்போ பாவம் குறையும், எப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜாஸ்தி. நீங்கள் சாப்பாடை போட்டால் மட்டும் பத்தாது, உங்கள் எண்ணத்தை நீங்கள் தெளிவாக சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். சாப்பாடு யார் வேணாலும் போடலாம். 100 பேருக்கு சாப்பாடு எவ்வளோ ஆக போகுது? ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 200 ரூபா அதிகபட்சம் சொல்கிறேன். சாப்பாடு, ரசம், தயிர் இலையில் போட்டு நல்ல ஸ்வீட்டெலாம் வச்சிங்கன்னா அதிகபட்சம் 200 ரூபாய்க்கு வருமா? 100 × 200 எவ்வளோ வருது? இது பெரிய விஷயமா? கடனை உடனே வாங்கி போட்டால் நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சா சந்தோஷமாக இருக்கலாமே. ஸோ தீர்ந்துச்சா பிரச்சனை? தீரலை. ஏன்னா நீங்கள் செயல்கள் மூலமாக சந்தோஷத்தை காண்றீங்க, ஆனால் கடவுள் உங்கள் உள்ளத்தின் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷர் அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவருடைய ஆராய்ச்சியில் நீங்கள் தேரணும், அதுதான் விஷயம். நீங்கள் அந்த தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் ஒரு வல்லமை உள்ள மனுஷனாக வாழ முடியும், வளர முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா அதுவும் முடியாது. அப்போ ப்ராப்ளம் ஏன் ரேஸ் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கர்மா. ரெண்டாவது, கர்மான்னு சொல்லி பழிய போட்டுக்கிட்டு நம்மளுடைய புத்தியை எப்பையும் அதை பயன்படுத்தவே இல்லைன்னா வேற எப்போ பயன்படுத்த போகிறோம்? ஸோ ஃபாரினர்ஸோட இந்தியன் மூலம் எனக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு 10% நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்ல வாழ்க்கை, ஒரு 20 நீங்கள் சாதிக்கக்கூடிய வாழ்க்கை. அப்போ நம்ம 10% குறைவாக பயன்படுத்துகிறோமா? எஸ். யார் புத்தியை கேட்டு வாழ்க்கையை யோசிக்கல, மனசை தொட்டு வாழ்க்கையை யோசிக்கிறாங்க. ஸோ மனசுக்கு பதிலாக புத்தியை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் இன்னும் அத்தனை பேரும் சாதிச்சிருப்பாங்க. சாதிக்க முடியல. நமக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சிதுன்னா அந்த ஓய்வு நேரத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை அப்படின்னு ஒரு நிலை வந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம செயல்படுத்தணுமா? இல்லை, நான் ஓய்வில் இருக்கேன். ஸோ 325 நாட்களும் ஓய்வில் இருக்கிற மனிதர்களும் இருக்காங்க. ஸோ ஓய்வுன்றது என்ன? வேலை செஞ்சு, புத்திக்கும் வேலை செஞ்சு, உடலுக்கும் வேலை செஞ்சு, அதுக்கு கிடைக்கிறது தான் ஓய்வு. சும்மா கிடைக்கிறது ஓய்வு இல்லை. நல்லா பாருங்க, சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான டிப்ரெஷன், ரெஸ்ட்லெஸ். ரெஸ்ட்டு தேவை, ஓய்வே இல்லை. கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது. இது அத்தனை பேருக்கும், கிட்டத்தட்ட 50% உழைச்சதால் வரக்கூடிய வலியை விட உழைக்காமல் வரக்கூடிய வலி தான் இங்கே அதிக பேருக்கு ஜாஸ்தி. முதல்ல பேச்சை குறைக்கணும். நம்ம அன்பே சாயில் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, தயவு செய்து உங்கள் பேச்சை குறைங்க. பேச்சு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5. உங்கள் வார்த்தை தான், அதிகப்படியான வார்த்தைகள் போகிறதால உங்களுக்கு மதிப்புகள் இல்லை. குறைஞ்ச அளவில் பேசணும், நிறைய சிந்திக்கணும்,
ஆன்மீக ரீதியாக சிந்திக்கணும், நம்பிக்கையின் அடிப்படையில் சிந்திக்கணும். சிந்திக்கிறத செயல்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதுக்கு உண்டான நேரம் காலம் அதுக்காகவும் பொறுத்திருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நினச்சிட்டேன், அதை இப்போயே செஞ்சிட்டேன்னா கெட்டு போயிடும். அதற்கு உரிய அத்தனை பலத்தையோ நீங்கள் சேகரித்து அதுக்கு அப்புறம் நீங்கள் களத்தில் இறங்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். சில பேர் இல்லை இல்லை இதுக்கு மேலே முடியாது, இப்போ ரெடி பண்ணிடலாம், பலத்தை சேர்க்கலை, பலகீனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கல, களம் எப்படி இருக்கணும் பார்க்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? தோல்வி தான் கிடைக்கும். சரி, ஒரு தடவை தோல்வியை பார்த்தாச்சு, மறுபடியும் போகிறான், அப்பயும் பலத்தை தெரிஞ்சிக்கல, பலத்தை அதிகரிக்கல, மறுபடியும் தோத்து போகிறான். கடைசியில் நான் எடுக்கிற எந்த காரியமும் நிறைவேறலை, அத்தனையும் தோல்வி மேலே தோல்வி தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது, நான் வாழ்வதா இல்லை வீழ்வதான்னு கடைசியாக ஒரு டைலாக்ஸ். இப்போ நீ வீடுற அளவுலையே நீ தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தா வீழ்ச்சி வராமல் வளர்ச்சியாக வரும். ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா எங்காவது அதை பற்றி யோசிக்கிறீங்களா? அடுத்த வெற்றி வேணும்னு சொல்லி மறுபடியும் போராடுறீங்க. ஆறப்போடுன்னு சொல்லுவாங்க, ஆறப்போடுன்றது வந்து தூங்கிறதுக்காக இல்லை, உங்கள் வளர்ச்சி வேகத்தை இன்னும் எந்தெந்த வழியில் அதிகரிக்கலான்றது தான் ஆறப்போடுன்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தோல்வி வந்தால் உடனே வந்து நல்லா ஒரு தூக்கம் தூங்குகிறோம், தூக்கம் வரலனா மாத்திரை போட்டாவது தூங்குகிறோம், ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டாவது. அதெல்லாம் எந்த காலத்தில் என்ன கொடூரமாக கொடூரமான விஷயமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டதால தூக்கம் வரல, ஆனால் அது கட்டாயத்தின் பேரில் நீங்கள் தூங்க ஒரு மாத்திரையை போடுறீங்க. இதனால் என்ன ஆக போகுது, ஏதாவது நடந்துடப்போது? நீங்கள் தூக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதா? ஸோ தோல்வி வந்துடுச்சுன்னா இன்னும் நீங்கள் ரெண்டு மடங்கு உழைக்கணும். உங்களை பற்றியான தேவைகள், உங்களை பற்றியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, இது ஆன்மீக ரீதியான சிந்தனை. அடுத்தது ப்ராக்டிக்கல் ரீதியான சிந்தனை, இதுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள், யாரை நம்ம கூட அப்ரோச் பண்ணியிருந்தோம், அவர்கள் ஏதோ நம்ம மிஸ்கைட் பண்ணாங்களா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆழமாக யாருமே யோசித்து முடிவெடுக்கலை. இவங்க யோசித்து செயல்படுத்துனதுக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவாக இருக்கும், இல்லை அவங்க நண்பர்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வெல்விஷராக இருப்பாங்க, இல்லை சொந்த பந்தங்களாக இருப்பாங்க. ஸோ உங்களை நம்பி நீங்கள் களத்தில் இறங்கினா ஜெயிக்கலாம், அடுத்தவர்களை நம்பி நீங்கள் களத்தில் இறங்கினா தோற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை தான் பேசிகிட்ருக்கோம். அப்போ உங்களை நம்பி நீங்கள் இறங்கணும். உங்களை சுற்றி ஆயிரம் விதமான கருத்துக்கள் வரும், ஒருத்தவங்க இதை செய்யுங்கன்னுவாங்க, ஒருத்தவங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அதுன்னுவாங்க, ஒருத்தவங்க இதுன்னுவாங்க. ஆனால் எதுன்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். பல பேர்கிட்ட கருத்துக்கள் கேளுங்க, தப்பே இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்கள் கருத்தாக நினச்சிக்காதீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி அது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஒரு கற்பனை பண்ணி, அது தோத்துட்டா அதுக்குண்டான அல்டர்னேட் இருக்கா, ஜெயிச்சிட்டா அதற்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன, இதை எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுதான் உங்களோட கடைசி வெற்றியாகவும் இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எஃபர்ட்ஸாக அதில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அது வெற்றியே வராது. இதெல்லாம் யோசிக்கணும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துக்கு போயிட்டோன்னா அடுத்தது என்னப்பா பண்ணுறது? இல்லை இல்லை இந்த இடத்த மாற்ற முடியாது, இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த ப்ராக்டிக்கல் வாழ்க்கையிலையும் சரி, சில பேரோட திறமை மங்கினதுக்கு காரணம் யாரும் எந்த மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. எத்தனையோ பெண்கள்
ஆண்களும் சரி பெண்களும் சரி, நல்லா படித்த படிப்புக்கு அவங்க நினச்சாங்கன்னா நல்லா வேலை பார்க்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட 10 வருஷம் இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன் வந்து இங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு, இல்லை இது வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ரொம்ப கிட்ட, பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலையானா அதுவும் இல்லை, இவங்க ஒன்று படிச்சிருக்காங்க அங்கே ஒரு தொழில் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அதை பிடிச்சே பண்ணலை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ இது வந்து எதுக்கு வழிவகுக்குதுன்னா, சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்குது. ஏன் ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிறதால என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் மாற்றத்தை விரும்பலை, அதனால் எந்த விதமான மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு மாற்றங்கள் வேணும், வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை உயர்வடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் மாற்றத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றதுக்கு காரணமும் இதான். இங்கே இருக்கீங்க கொஞ்ச நேரம், இதை அப்படியே விட்டுறீங்க, அப்புறம் அங்கே போயிடுறீங்க, அதுக்கப்புறம் இது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் இங்கே பார்க்குறீங்க, அங்கே விட்டுறீங்க, அதுக்கப்புறம் ரெண்டும் உங்களை வந்து தொல்லை பண்ணும்போது இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறீங்க, அடுத்தது இதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று புதுசாக முளைக்குது. இப்படி தான் நடக்குது. இந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு உட்காந்து ஆராய்ச்சியை பண்ணி அதை அழிக்கணும்னு முயற்சிகள் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதனாக, நீங்கள் சுதந்திரமான மனுஷனாக உருவாகியிருக்கலாம். அப்போ பிரச்சனைகள் வரும்போது அதை கர்மானு கடந்து போகிறது நல்லது, ஆனால் அதுதான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா அது கெட்டது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க நீங்கள், எனக்கு கர்மா அப்படி தானே இருக்குது, நான் முயற்சி எடுத்தாலும் அப்படி தானே நடக்க போகுது, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. எப்படி தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் ஏறுது, விலைவாசி எவ்வளோ ஏறுது, தக்காளி கிலோ எவ்வளோ ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இங்கே இருக்குது. இந்த நாளை நீங்கள் எப்படி ஏற்படுத்திக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு. இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து இருந்தீங்கன்னா நாளைக்கு சோர்ந்து தான் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் சோர்வில் இருந்து விடுதலை அடைகிறதுக்கு முயற்சிகள் செய்து அதற்கு உண்டான உழைப்புகளை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை விட நாளைக்கு பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கும்போது நமக்கு நிம்மதியான தூக்கம் வரணும். இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தினாதான் நாளைக்கு சாயப்பா நமக்கு நல்ல நாளாக உருவாக்கி தருவாங்க. ஆனால் இந்த நாட்களில் நம்ம வம்பு பேசணும், பழி சுமத்தணும், தூங்கணும், எதையும் செய்யலை, உருப்படியாக எதையுமே பண்ணலை, கடந்த காலத்தை பற்றி அழுதோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு நாள் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த தவறுகள், இதெல்லாம் தவறுகள்னு உங்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது, இல்லைன்னா போகாது. ஸோ இன்னும் சில பேருக்கு தெரியல, என்னைக்காவது என் சாயப்பா காப்பாற்றுவாருன்னு நினச்சிக்கிட்டு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக்காம எந்த பிரச்சனைகளை பார்த்தும் அதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான முழு கவனத்தை கொடுக்காம அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எந்த புது வேலைகளும் செய்யாமல் சாயப்பா காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிக்கிட்டு இப்படி பல நாட்களை பல வருஷங்களை ஓட்டுனவங்களும் ஜாஸ்தி. பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி தப்பிக்கலாம், நாளைக்கு தப்பிக்கலாம், ஆனால் அடுத்த மூணாவது நாளும் தப்பிக்க முடியுமான்றது என்ன நிச்சயம்? நீங்கள் இன்றைக்கி சமாளிச்சிட்டீங்க, நாளைக்கு எப்படி சமாளிச்சிருவீங்க? அடுத்த மூணாவது நாள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, சமாளிக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? அப்போ சமாளிக்கிறதுக்கு கூடிய வழிகளை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க? ஸோ ஒன்றே ஒன்று தான், உங்கள் பிரச்சனைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனை உருவாகுவதற்கு காரணம் நீங்கள் தான்றதையும் புரிஞ்சுக்கோங்க.
உருவாக்குற உங்களுக்கு அதை தீர்ப்பதற்கு தெரியாதா அப்படி எதிர்கேள்விகள் கேளுங்க. அதற்கு உரிய வழிகளை ஆரம்பிங்க. என்னென்னலாம் பணம் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அதுக நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகுங்க. அதுக்கப்புறமா களத்தில் சந்திங்க, பிரச்சனை தீர்ந்துடும். இதை விட சிம்பிளாக என்னால் சொல்ல முடியாது பிரச்சனை தீர்வதற்கு. இந்த ஹெட்லைன் தான், இந்த ஹெட்லைன் தான் உங்கள் பேப்பரில் எழுதுங்க. எதனால் வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வாங்க. இது உங்களால் தான் வந்ததுன்னு முடிவுக்கு வாங்க. இல்லை இல்லை, இது பக்கத்து வீட்டுக்காரங்களால் தான் வந்ததுன்னா அது முடிவே கிடைக்காது. அப்போது கூடியிருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள், யார் யாரை ஒதுக்கணும்? ஏன்னா சில நெகட்டிவிட்டியை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அது தாறுமாறாத வேலை செய்யும். ஸோ பாசிட்டிவான பேப்பர்ஸை உள்ளே அணைச்சிக்கோங்க. உங்கள் மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான பேப்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் சாய்ப்பாறு வச்சிருவார். ஏன்னா உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட்டிங்ஸ் எப்போ தேவை. அவங்க சப்போர்ட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் 10-15 நாளில் அந்த பிரச்சனை பற்றி அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்துடும். ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லாத வாழ்க்கை நரகம். ஒரு விலங்கை வளர்த்தா கூட, ஒரு சர்க்கஸில் பாருங்களேன், ஒரு சிங்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த சிங்கத்துக்கும் அந்த சர்க்கஸ் மேனுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நான் போய் அடைக்கிட முடியுமா, இல்லை நீங்கள் போய் அடைக்கிட முடியுமா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போ உங்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எதனால், ஏன், எப்படி, அவ்வளோதான். என் உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தட்ஸ் சிம்பிள். உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு தெரியுது, சுகரால் தலை சுற்றுதுன்னு தெரியுது, அதனால் மயக்கமாக வருது, வெளியில் வேலை செய்ய முடியல, போக முடியல, வெயிலில் நிற்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் சுகர். அப்போ சுகர் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி? ஸோ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். அப்போது அதுக்கு உண்டான வழிகளை நம்ம எடுக்கணும். நேர நேரத்துக்கு சாப்பிடணும், பசியோடு இருக்கக்கூடாது. பசியோடு இருந்தால் ஆல்ரெடி இருக்கவே ஒரு அனிமைக்கு இருக்குது, அது தலை சுற்றும். இது வந்து சிம்பிள். ஏன் சுகரை பற்றி சொல்கிறேன்னா இங்கே பல பேருக்கு இருக்குது இந்த சுகர். இல்லை இல்லை, அவர் வரட்டும், இவர் வரட்டும், அவங்க வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இவங்க வந்தால் சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து மயக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. 1 மணி ஆச்சுன்னா நான் சாப்பிட்டா தான் எனக்கு தலை சுத்தாமல் இருக்குதுன்னா திவ்யமாக சாப்பிட்டு இறங்குங்க. உங்களை நீங்கள் வதச்சிக்காதீங்க, சித்திரவதை பண்ணாதீங்க. அன்புன்றது இதில் தான்றது இல்லை. அன்புன்றது என்னென்னா நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலே நாம் அன்பாக இருந்தால் தான் மற்றவங்கள நம்ம அன்பாக வச்சுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலையில் மாற்றுங்க. எல்லாம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ரா.